புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழ் வெல்லும் என்னும் கருப்பொருளை வைத்து அயலக தமிழர் தின விழா சென்னை நந்தப்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர், இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 58 நாடுகளிலிருந்து தமிழ் வம்சாவளியினர், முக்கிய பிரதிநிதிகள், அமைச்சர்கள் என பலரும் பங்கேற்றனர். சர்வதேச அளவில் செயல்படும் 218 தமிழ் சங்கங்கள், பிற மாநிலங்களைச் சேர்ந்த 48 தமிழ் சங்கங்கள் பங்கேற்று பல்வேறு கண்காட்சி அரங்குகளை அமைத்திருந்தனர். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், அடையாளம், தமிழ் மொழியின் சிறப்பை விளக்கும் வகையில் அமைந்திருந்த கண்காட்சி காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் கருத்துள்ள காணொளிகளும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. சினிமா பாடல்களின் கரோக்கிக்கு ஒளிவள்ளத்தில் நடனக்குழு அரங்கேற்றிய செமி கிளாசிக் நடனம் ரசிக்கும்படியாக இருந்தது. பின்னர் வைக்கம் வீரரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் காணொளி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அத்தோடு அயலக வாழ் தமிழர்களுக்காக அறிமுகமான வேர்களை தேடி திட்டம் குறித்த சிறப்பு காணொளியும் வெளியிடப்பட்டது. எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட அரசியல்தான் பெரியாரின் ஆயுதம். அதை அவர் முதன் முதலாக சுழற்றி வீசிய இடம்தான் வைக்கம். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தனக்கு உடல்நிலை சரியில்லை என்கிற பத்திரிகை செய்தியை பார்க்கும் போது சிரிப்புத்தான் வருகிறது என்றார். தமிழ்நாடும் தமிழக மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது தனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது என்ற முதலமைச்சர், மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் என மாதத்திற்கே 8000 கிடைத்துவிட்டது என சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் பேட்டி கொடுத்ததை பார்த்ததாகவும், அந்த பெண்ணின் முகத்தில் இருக்கும் சந்தோஷம்தான் தனக்கான உற்சாகம் என அவர் நெகிழ்ச்சியாக பேசினார். எனக்கு உடல்நலம் இல்ல, உற்சாகமாக இல்லைன்னு நேத்து ஒரு பத்திரிகையில எழுதி இருந்தாங்க. அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் வந்துருச்சு, பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வந்துருச்சு, அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு, வெள்ள நிவாரணமா 6000 ரூபாய் கிடைச்சிருச்சு, ஒரு மாசத்துல முதலமைச்சரே 8000 ரூபாய் கொடுத்துட்டாரு, பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி. அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாகம் இருந்தது. அத்தோடு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக தமிழக அரசு செய்து வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காமல் அடிக்கடி குடும்பத்தோடு தமிழகத்திற்கு வந்து செல்வதோடு கீழடி, ஆதிச்சநல்லூர், பொருணை போன்ற தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களை பார்வையிடுங்கள் என வலியுறுத்தினார். உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்க குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்துடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.